வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் ரோஸ் ரேச்சல் கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் மேத்தா ஹாஸ்பிட்டல் வேலப்பஞ்சாவடி குளோபல் கேம்பஸ். இப்போ நம்ம வந்து கொரோனா வைரஸை எப்படி வராமல் நமக்கு தடுக்கிறது அப்படிங்கிற சில வழிமுறைகளை பற்றி நான் பேச போகிறேன். முதலாவதாக நீங்கள் உங்கள் கைகளை வந்து அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும், அதாவது 20 வினாடி சுத்தம் செய்ய வேண்டும். எப்படி சுத்தம் செய்யணும் அப்படின்னா, கைகளை வந்து முதல்ல வந்து சோப் எடுத்துக்கோங்க, சோப் சோப் ரெண்டு கைகளையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேல் பாகம், அதுக்கப்புறம் உள் பாகம், அதுக்கப்புறம் கை இப்படி கழுவி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட தம்ப் அதை வந்து வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உள் பாகத்தையும் கழுவ வேண்டும். ஃபைனலாக மணிக்கட்டு எல்லாத்தையும் கழுவிடும். ஸோ இப்படி கழுவும் போது நம்மளோட கை வந்து சுத்தமாக கழுவுகிறோம். ஸோ இது முதலாம் வழிமுறை. இரண்டாவதாக வெளியே போகும்போது அல்லது கூட்டத்தில் இருக்கும்போதோ அல்லது உங்களுக்கு பார்க்க நோயாளிகள் வரும்போது வந்து அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம மாஸ்க் போட்டுக்கணும். அது மாஸ்கில் வந்து ரெண்டு விதமான மாஸ்க் இருக்கு. ஒன்று வந்து இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், 3-ply சர்ஜிக்கல் மாஸ்க். இது வந்து நார்மலாக பேஷண்ட்ஸை கவனிக்கிறவங்களுக்கு, லைக் மைல்டு சிம்டம்ஸ் இருக்கவங்க இந்த மாஸ்க் போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து N95 அப்படிங்கிற ஒரு மாஸ்க் வச்சுக்கோம். இந்த N95 வந்து யாருக்கு யூஸ் பண்ண, எல்லாருக்கும் இது போட வேண்டியது கிடையாது. இது வந்து மெயினாக வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் லைக் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் கவனிக்கிறவங்க, ஐசியூ சிக் பேஷண்ட்ஸ் கவனிக்கிறவங்க, அவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணால் போதும். ஆனால் நம்ம இப்போ பார்க்கறது பார்த்தா எல்லாருமே இந்த மாஸ்க் போட்டுருக்காங்க, இது தேவையில்லை. ஒன்லி இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் இஸ் மோர் தென் இனஃப். மூன்றாவதாக பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட இப்போ யாருக்காவது உங்களுக்கு இருமல் அல்லது தும்மல் வருது அப்படின்னா, இதர் வந்து லைக் ஒரு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் வச்சு இல்லை ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் போடல அப்படின்னா, கையில் டிஷ்யூ அல்லது ஹேண்ட் கர்ச்சீஃப் இருந்தால் ஸோ இம்மீடியட்டாக அதை வச்சு உங்களுக்கு தும்மல் அல்லது இருமல் வரும்போது அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஸ்ப்ரெட் ஆகாமல் வெளியே கீழே விடாமல் அதை தடுத்துக்கலாம். ஆரல்ஸ் உங்கள் கையில் டிஷ்யூ இல்லை ஹேண்ட் கர்ச்சீஃப் இல்லை, முகத்தை கவர் பண்ண முடியல, முகத்தை துடைக்க முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து கைகள் உள்புறம் அது எல்போவோட உள்புறத்தில் நீங்கள் வந்து தும்மல் அல்லது இருமலை வந்து பண்ண செய்ய வேண்டும், வேண்டும் அல்லது இரும வேண்டும். இதன் மூலம் நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம அதை தடுக்க முடியும். நாலாவது வழிமுறை என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெளியே போகும்போது கண்டிப்பா வெளியே போகாம இருக்க முடியாது. சோஷியல் கேதரிங்ல போகும்போது கிரௌடட் பிளேசஸ்ல நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் லைக் 1 meter டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ வீட்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா கூட பக்கத்துல இருக்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இருக்க, ஆரல்ஸ் நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது, ஆரல்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது, சம் மீட்டிங் எனி பிளேஸ் மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 1 meter கேப், ஸோ தட் மற்றவங்களுக்கு உங்களுக்கு யாருக்காவது நோய் இருந்து பட் அறிகுறி இல்லாமல் இருந்தா கூட அவங்க கிட்ட இருந்து நம்மளை வந்து காப்பாத்திக்க முடியும். ஐந்தாவதா வந்து இப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் லைக் இருமல் தும்மல் காய்ச்சல் மைல்டா இருந்ததுன்னா, நீங்க வீட்டிலே இருந்து ஹோம் ரெஸ்ட் லைக் நியர்லி 10-14 days ஹோம் ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நம்மளை வந்து ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுத்துக்கலாம். இதை விட அதிகமாக லைக் இருமல் ஜலதோஷம் அதை தாண்டி மூச்சு வாங்குறது, மூச்சு கஷ்டம், லூஸ் மோஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லது ரொம்ப டயர்ட்னஸ் இப்படிலாம் இருந்ததுன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டலை தொடர்பு கொண்டு அதற்கு கொரோனா வைரஸ் இருக்கிறதா என்பதை டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள வழிமுறைகளை நாம் எடுக்க வேண்டும். நன்றி.